என்னடா பண்ற? இப்படி இந்த பிளேட்ல துணியை கட்டணுமா? இதுல இப்படி ஒரு ஓட்டை போடணும். இந்த ஓட்டைக்குள்ள சோத்த போடணும். அந்த சோத்த சாப்பிட மீன் ஓட்டைக்குள்ள போவோமா? அப்படியே மாட்டிக்கிடும். வாங்க எடுப்போம். ஐயோ, வாவ், என்னடா அது? அன்பிலீவபிள், சூப்பரா இருக்கு குட்டி. ஹேய், என்ன சாரில? அக்காவோட சாரி. எவ்வளோ ட்ரெஸ்ல பார்த்துருக்கேன், ஆனா சாரியில சான்ஸே இல்லை. தருண், ஒருத்தர் செத்துட்டா அவங்க கடைசி ஊர்வலத்துல ஒரு 10 பேராவது வேணும்ல? கவ்யா, நம்ம கல்யாணம் பண்ணிட்டு 10 குழந்தைங்களை பத்திக்கலாம். அப்புறம் நிறைய பேர குழந்தைங்க இருப்பாங்க. அப்ப நமக்காக கடைசி ஊர்வலத்துல பெரிய கூட்டமே வரும். விஜுக்கிட்டீங்க வா. என்னம்மா? மாசான தோட்டத்துல கலவாண்டியா? அக்கா, நமக்கு காசு வேணும் தான்ப்பா, ஆனா அது தப்பான வழியில சம்பாதிக்க கூடாது. களை வாங்குறது தப்பு இல்ல? தெரியுமா? சரி, நாளைக்கு இதெல்லாம் எடுத்துக்கிட்டு மாசான தோட்டத்துக்கு போய் திருப்பி கொடுத்துரு. நான் செஞ்சது தப்புன்னு சொல்லி அவர்கிட்ட மன்னிப்பு கேளு, சரியா? சரி. வாங்கனே, உங்களை தான் பார்த்துட்டு இருந்தேன். இந்தாம்மா பணம். மிச்ச பணத்துக்கு பிரச்சனை இல்லையே? இல்லைண்ணே, எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டேன். வரம்மா. ரொம்ப நன்றி.
மொத்தம் 179,340 இருக்கு. 4,000 எக்ஸ்ட்ராவே இருக்கு. அன்னைக்கு பணம் கிடைக்கும்போது சந்தோஷமா இருந்துச்சு. இன்னைக்கு அழகு வருது. ரொம்ப நன்றி கவ்யா. என்னக்கா? உங்க செல்ல கொடுங்க, ஆஸ்பத்திரிக்கு பேசிட்டு வரேன். இந்தாங்க. தருண், விஜய் குட்டி ஆபரேஷன் முடிஞ்ச உடனே நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். நான் பெங்களூர்ல ஒரு ஜாபுக்கு சொல்லி வச்சிருந்தல, அதை நான் திருப்பி ட்ரை பண்றேன். நம்ம கல்யாணம் முடிச்சுட்டு பெங்களூர் போயிடலாம். ஆனா எனக்கு இவங்கள இந்த இடத்த விட்டு போறதுக்கு மனசே வரல. எனக்கும் தான். ஆனா போய்தான் ஆகணும். போய் நம்ம கற்பனை பண்ண மாதிரியே புது வாழ்க்கையை தொடங்கணும். ஆஸ்பத்திரியில பேசிட்டேன், நாளைக்கு வர சொல்லியிருக்காங்க. நாளைக்கே பேர் பதிஞ்சிருவாங்க, ரெண்டு மூணு நாள் ஆபரேஷன் பண்ணிடுவாங்களாம். ஆமா, எங்க இந்த விஜய் குட்டி? ஆளியே காணோம். டேய், உன்னை எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் என் தோட்டத்தை திருடக்கூடாதுன்னு? திரும்பி திருட்டு ஓடுறியா? இந்த வரேன். அம்மா, டேய் காப்படி, ஒரு பட்டத்து யானை இப்படி பெல்ட் அடிக்க வச்சேடா. உன்ன என்ன பண்றேன் பாரு விஜய் குட்டி. ஏண்டா என் பொருளை திருடனதும் இல்லாம என்னவே குடுக்கல தள்ளிட்டியா? உன்னை என்ன பண்றேன் பாரு. எங்க? ஐயோ, அடிச்சிட்டாடா. டேய், உன்னை எங்க போற? விடமாறேன்டா. உன்னை பிடிச்சு பொங்க வைக்கிறேன்டா. என் தோட்டத்துல நிறைய கலவன்ட்டு ஓடுனா குர்ரான்னு தோட்டத்துல ஓனவன் திடீர்னு கீழே விழுந்துட்டாமா. எனக்கு இதெல்லாம் தெரியாதுப்பா. தருண், ஆஸ்பத்திரிக்கு போயிடலாம்.